ஹை குவாலிட்டியான வாழ்க்கை முறைக்கு எல்லாத்துக்குமே அத்தியாவசியமான தேவை வீடு. அதுவும் லக்ஸரி வீடு வாங்கணுங்கிறது எல்லார்த்தோட ஆசையாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீட்டை காண்டெம்பரரி ஸ்டைலில் வீட்டோட இன்டீரியர் அண்டு எக்ஸ்டீரியரை டிசைன் பண்ணி டியூப்ளெக்ஸ் மாடல் 4BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் நேச்சுரலான லைட்டிங் அண்டு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக நிறையா ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ரொம்பவுமே ஸ்டைலிஷான இன்டீரியர் செஞ்சுருக்கிறதா இருக்கட்டும், 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் லாவிஷான பிளானிங்கோட ரெடி பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த அமேசிங்கான வீட்டோட ப்ரைஸ் லொக்கேஷன் மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்கிற 4BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். இந்த வீட்டை 25 அடி அகலமாகவும் 71 அடி நீளமாகவும் உள்ள 4.1 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை டியூப்ளெக்ஸ் மாடலில் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மாடர்னாக காண்டெம்பரரி ஸ்டைலில் பிளான் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்கிற இந்த அழகான மெயின் கேட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா. ரெண்டு பெரிய எக்ஸ்யூவி கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவை 16x24 அளவில் ஸ்பேசிஸாக பிளான் பண்ணி பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவியான பார்க்கிங் டீல்ஸும் வால் ஃபுல்லாக டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க்கும் சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக அமைஞ்சிருக்கிற வாட்டர் சம்ப். ட்ரிங்கிங் வாட்டருக்கான வாட்டர் சம்ப்பும் சால்ட் வாட்டருக்கான வாட்டர் சம்ப்பும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு போகிற வழியில் இப்போ நம்ம பார்க்குறது சிட்அவுட். 6x10.75 அளவில் பிளான் பண்ணி சிட்அவுட்டுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக கிரனைட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்தபடி அமைஞ்சிருக்கு. வெளியில் சேஃப்டிக்காக ஒரு மெட்டல் கிரில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை டீ குட்ல ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் ரொம்ப அழகான மெயின் டோராக ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட லாவிஷான லிவிங் ஏரியா. 16x16 அளவில் கொடுத்து சீலிங்க்கு ரொம்பவுமே யூனிக்கான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ஸ்பாட்லைட் ஸ்ட்ரிப் லைட் அண்டு ஹேங்கிங் லைட் கொடுத்து ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணி இந்த லிவிங் ஏரியாவோட வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்காக லிவிங் ஏரியாவோட ரெண்டு சைடு வாலில் 6 பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவை கொடுத்து லிவிங் ஏரியாவை நல்லா வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மல்டிமீடியா டிவினெட். டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரொம்பவுமே அட்ராக்டிவாக ஸ்ட்ரிப்லைட் ஸ்பாட்லைட் உபயோகப்படுத்தி சோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் பேஸ் கேபினெட்டோடையும் ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் கம் கிச்சன்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லிவிங் ஏரியாவோட நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமாக பார்த்துடலாம். இந்த வீட்டில் வர பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே அழகான டிசைனில் ரெடிமேட் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் 10x10 அளவில் கிட்ஸ் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இங்கே வென்டிலேஷன் அண்டு நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாமே ஃபேன், டிசைனர் லைட், ஸ்பாட் லைட் இந்த மாதிரியான பேசிக்கான எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்காங்க. லிவிங் ஏரியாவிலிருந்து டைனிங் போகிற வழியில் இருக்கிற ஓப்பனிங்க்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அழகான டிசைனில் பார்ட்டிஷன் வால் அமைச்சு அதில் ஃப்ராஸ்டட் கிளாஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பனிங்கை செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங்கான ஸ்பேஸ். 10x8 அளவில் கொடுத்து லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே வென்டிலேஷன் பர்பஸ்க்காக லார்ஜ் சைஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கார்னரில் இப்போ நம்ம பார்க்குறது ஹேண்ட் வாஷ் பேஷன். அதில் டிசைனர் மிரர் இன்ஸ்டால் பண்ணி பேக்ரவுண்ட் வால் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் டெயில்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் நீட்டான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணி அதில் அழகான ஹேங்கிங் லைட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற டைனிங்கான ஸ்பேஸ்லேயே இந்த வீட்டோட பூஜை யூனிட்டும் அமைஞ்சிருக்கு. பூஜை யூனிட்டை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பிளான் பண்ணி லேசர் கட் டிசைனோட ரொம்பவுமே அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் எடுத்து இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மாடுலர் கிச்சன். மாடுலர் கிச்சனை 8x8 அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே வால் ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸை மார்பிள் ஃபினிஷிங்கில் கொடுத்து கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் கிரனைட் ஒர்க்கில் அமைச்சு ஸ்டோரேஜுக்காக கவுண்டர் டாப்புக்கு கீழே வர ஸ்பேஸில் ஃபுல்லாமே
ஜீப் ப்ரொஃபைல் ஹேண்டில் மாட்டி அழகான பேஸ் கேபினெட்டும், இது போக ஸ்டோரேஜுக்காக வால் கேபினெட்டும், ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கப்போர்டு ஒர்க்கும் சூப்பரான டிசைனில் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ்லேருந்து போகிற மாதிரி அமைஞ்சிருக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூமை வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வாஸ்துப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு 10x16. மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பெட்ரூமோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப்ஸும் ஸ்டடி டேபிளும் ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு சிம்பிள் அண்ட் நீட்டான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியாவில் டைனிங் கம் கிச்சனில் எல்லாம் பார்த்த மாதிரி இங்கேயும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கணுங்கிறக்காக 3 லார்ஜ் சைஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கார்னரில் லென்த்தான மிரரோட இந்த பெட்ரூமோட ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே அழகான டிசைனில் ஃபைபர் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x8. வால் மவுண்டட் டைப்பில் வெஸ்டர்ன் க்ளோசட் இன்ஸ்டால் பண்ணி பெட்ரூமோட ஃப்ளோரிங் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி டாய்லெட் கம் பாத்ரூமோட டெல்ஸ் ஒர்க்கை ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டெல்ஸும் வாலுக்கு செராமிக் டெல்ஸும் கொடுத்து டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்ரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட வெஸ்டர்ன் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கெல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் கிரனைட் ஒர்க் கொடுத்து ஹேண்ட்ரெயில் உட்டு வித் எஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் ரெடி பண்ணி ஸ்டார்கேஸ் ஹெட்ரூமோட வெளிச்சத்துக்காக ட்ரையங்கிள் ஷேப்பில் அழகான சிஎன்சி கட் மெட்டல் பிளேட்டும் பொருத்தியிருக்காங்க. மேலே வந்ததும் 10x8 அளவில் பெரிய லான்ச் கொடுத்துருக்காங்க. இந்த லான்ச்சிலிருந்து வீட்டோட தேர்ட் பெட்ரூம் ஃபோர்த் பெட்ரூமும் ஓப்பன் டெரஸும் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே சீலிங்க்கு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் அமைஞ்சிருக்கு. மற்றபடி கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் சூஸ் பண்ணி ஃப்ளோரிங்க்கு ஐக்ளாஸியான வெட்டி ஃபைட்டில்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட தேர்ட் பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம், அளவு 16x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்கில் மேட் ஃபினிஷிங்கில் டெல்ஸ் ஒர்க் செஞ்சு பெட்ரூமோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்காக 16x16 ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரூப்ஸ் ட்ரெஸ்ஸிங் யூனிட் லாக் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இதில் வார்ட்ரூப்ஸுக்கு இடையில ப்ரொஃபைல் லைட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட பேக்ரவுண்டில் அக்ரிலிக் ஷீட் லேமினேட் பண்ணி லைட் ஒர்க் பண்ணியிருக்கிறதும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது டிவி யூனிட் ஃபால் சீலிங்கோட மெர்ஜாயி செம்ம லுக்காக தெரிகிற மாதிரி ஸ்பாட்லைட் ஸ்ட்ரிப் லைட்லாம் இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச் டாய்லெட்கம் பாத்ரூம். இந்த அட்டாச் டாய்லெட்கம் பாத்ரூமை 5x10 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. டாய்லெட்கம் பாத்ரூமை பெருசாக கொடுத்துருக்கறனால ஃப்ளோரிங்கை ட்ரை ஏரியா வெட்டேரியான்னு சொல்லி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர டாய்லெட்கம் பாத்ரூம் எல்லாத்துலேயுமே தேவையான க்ளாசட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசட், கீசர் பேஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூம்லேருந்து போகிற மாதிரி அமைஞ்சிருக்கிற வீட்டோட ஃப்ரண்ட் ப்ரைவேட் ஓப்பன் பால்கனி. இந்த பால்கனி ஏரியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே செக்குடு பேட்டர்னில் ஹெவியான மேட் ஃபினிஷிங் டெல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இன்னர் வால்க்கு ஃபுல்லாமே 4-way லைட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நைட்டில் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பால்கனிக்கும் ஃப்ரண்ட் சைட் வால்க்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக எலிவேஷன் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட ஃபோர்த் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் மாதிரி 10x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. கீழே பார்த்த மாதிரியே சேம் டிசைனில் இந்த பெட்ரூமையும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன், ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்து ரெடி பண்ணி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு ஃப்ளோரிங்க்கு கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க.
இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்டு லெட்கம் பாத்ரூம். இதோட அளவு 5x8. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டாய்லெட்கம் பாத்ரூமோட டெல்சோக் செஞ்சுருக்காங்க. மற்றபடி டாய்லெட்கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் அமைஞ்சிருக்கிற ஓப்பன் டெரஸ். இந்த ஓப்பன் டெரஸ் போகிறக்கான டோரை சேஃப்டிக்காக உள்ளே உட்டன் டோராகவும் வெளியே மெட்டல் டோராகவும் கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் வழியாக மேலே டெரஸ் பண்ணோம்னா டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கூலன் டெல்சோக் செஞ்சு 1000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டருக்கான டேங்க்கும் 1000 லிட்டரில் போர் வாட்டருக்கான டேங்க்கும் கொடுத்து பெரிய சோலார் வாட்டர் ஹீட்டர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் வடவழியில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டை 1,10,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் இன்றைக்கி நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க.